வணக்கம் இது உங்கள் ஏஞ்சல் டிசைன்ஸ் இன்னைக்கு புதுசாக தையல் கற்றுக்குறவங்களுக்கு பெடல் எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம் பெடல் போடுறதுக்கு முன்னால் மிஷினோட ஒரு சில பார்ட்ஸோட நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இது பேலன்ஸ் வீல் கை சக்கரம் அப்புறமா இது வந்து கைடு இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிஷினோட இந்த ஃபூட்டை மேலேயும் கீழே மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இது வந்து மிஷினோட ஃபூட்டு இது வந்து இப்போ நம்ம பெடல் போடுறதுனால மேலேயே இருக்கும்படியாக வச்சுக்கணும் ஏன்னா இது நம் கீழே இருக்கக்கூடிய அந்த பல்லு வந்து ரிப்பேர் ஆயிரும் அதனால பெடல் போடும்போதும் பாபின்ல நூல் சுற்றும் போதும் இந்த ஃபூட் வந்து மேலேயே வச்சு மேலேயே இருக்கும்படியாக நம்ம இதை செட் பண்ணிக்கணும் இது சுவிட்ச் ரெகுலேட்டர்னு சொல்லுவோம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தையலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க மேலே ஃபைவ் ஃபோர் த்ரீனு இதில் ஃபையில வச்சுருந்தோன்னா தையல் பெருசாகலாம் ஏதாவது ரஃப் தையல் போட்டுட்டு அதை நம்ம பிரிக்க வேண்டியது இருந்ததுன்னா அதில் தையல் போட்டுக்கலாம் இதே கொஞ்சம் கொஞ்சம் டவுன் பண்ண பண்ண தையல் சின்னதாகிட்டே வரும் ரொம்ப டவுன் பண்ணணும்னா துணி இங்கேரு மூவ் ஆகாமல் நம்மளை பார்த்து ரிவர்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் கீழே வைக்கக்கூடாது மேலேயே ஒன்று ரெண்டு நம்பருக்குள்ளாடி நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ அப்போது இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு நம்பரில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருங்க இனி மிஷினோட பாட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து பேண்ட்வீல் பெரிய சக்கரம் அதுக்கப்புறமா இது வந்து பெடல் பெடல் போடுறது அப்படின்னு சொல்லி இனிமேல் பா பார்ப்போம் பெடல் போடும்போது எடுத்த உடனே பெடல் மேலே கால் வச்சுட்டு அங்கேயும் நம்ம மிதித்தோன்னா நம்மளுக்கு சரியாக பெடல் வராது அதனால் கை சக்கரம் அந்த பேண்ட் வீ பேலன்ஸ் வீலில் நம்ம கை வச்சு அதை நம்மளை பார்த்து முதல்ல ரொட்டேட் பண்ணணும் பேலன்ஸ் வீல் நம்மளை பார்த்து ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெடலும் மூவ் ஆக ஆரம்பிக்கும் பெடல் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதே பக்கம் நம்ம அப்படியே கால் மிதிக்க ஆரம்பித்தோன்னா அவ்வளோ அழகாக பெடல் வந்துடும் ரிவர்ஸ் போகாமல் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் போட்டுட்டு அப்புறமா ஸ்டாப் பண்ணிருங்க மறுபடி போட்டு பாருங்க அப்படியே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போட போட உங்களுக்கு பெடல் நல்லா ரிவர்ஸ் போகாமல் வர ஆரம்பிச்சிரும் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் போட்டு பாருங்கள் எதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போடுறோன்னா நம்ம துணி தைக்கும் போது கண்டினியூஸாக நம்ம வந்து பெடல் போட்டுகிட்டே இருக்க மாட்டோம் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் போடுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு நம்ம பெடல் போட்டு பழகும் போதும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் போகாமல் அப்படியே கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் நேரம் நல்லா பெடல் போட்டு ரிவர்ஸ் போகலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறமா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பரில் அடித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைன் பேப்பர் எடுத்துக்கோங்க லைன் இல்லைன்னா பிளைன் பேப்பரில் கூட நீங்கள் கொஞ்சம் லைன் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம துணி வைக்கிற மாதிரியே கைடை தூக்கிட்டு அதில் வந்து துணி வைக்கிற மாதிரியே இந்த பேப்பரை வச்சு மறுபடி பெடல் போட ஆரம்பிங்க பெடல் போடும்போது ரிவர்ஸ் போச்சுன்னா பேப்பர் இங்கே மாற நம்மளை பார்த்து வந்துடும் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்போ நம்ம வந்து சரியாக போடுறோமா அப்படின்னு நம்மளே செக் பண்ணிக்கலாம் இப்படியே தொடர்ந்து கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டே இருங்க போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா பழகிறோம் பெடல் போடுறது கஷ்டம் இல்லாமல் ஓகே இப்போ எல்லோரும் சூப்பராக பெடல் போட ஆரம்பிச்சிட்டிங்க இன்னும் ஒன்றே ஒன்று என்னென்னா நம்மளோட தையல் ஸ்ட்ரைட்டாக வருதா இல்லை கிராஸாக போகுதான்னு கூட நம்ம இந்த பேப்பரை வச்சு செக் பண்ணிடலாம் இல்லை திரும்ப நீங்கள் அந்த லைன் மேலே அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிராஸாக வந்துன்னா கூட ஒன்று ரெண்டு மூணு நேரம் நீங்கள் அடித்து பார்த்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கோங்க சரியா இனி நம்மளோட மிஷின் எப்படி நிறையா லைஃப் லாங் நம்மளுக்கு வரணும் நல்லா இது உழைக்கணும் லோட லொடன்னு சத்தம் இல்லாமல் மிஷின் ஸ்மூத்தாக ஓடணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஆயில் போடுறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தச்சுட்டு கூட ஆயில் போட்டு அப்படியே ஒரு பெடல் போட்டு வச்சிடலாம் இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு அல்லது மூணு நாள் போட்டால் கூட நம்மளோட மிஷின் லைஃப் லாங் நல்லா வரும் எங்கெல்லாம் ஆயில் போடலாம் அப்படின்னா அங்கேயே கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்து ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க அந்த ஹோல்ஸில் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு ட்ராப்ஸ் ஆயில் நீங்கள் விட்டாலே போதும் மிஷின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் எந்த சத்தமும் இல்லாமல் நல்லா உழைக்கும் அப்படியே போட்டுருங்க தையல் தைக்கும் போதும் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஆயில் போட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் நல்லா உழைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்